रामानुजदयाभातं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीयं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वमहदाक्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाः भक्ताङ्गिरिरेण परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणलेन्द्रुं अरुमरैहळ் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாறு ஏதும் குறைவிலேன் இந்த சரகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழும் தோழை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊவினையும் வாழ்வினையும் மோதும் குருகேரகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூரியுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்வணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹசிரசத்சங்கிகபாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருநாவாய் எம்பெருமான் திருமால் என்று சொல்லும்படியாக சிவப்பதியாக எழுந்துள்ளியிருக்கிறான். பெருமாள் சிவப்பதியாக தான் இருக்கார், ஆனால் அந்த சிவப்பதித்வம் வெளியே தெரியும்படியாக எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே சேவை சாதிக்கிறான் அப்படின்னு மட்டுமில்லாமல் அவனுடைய கல்யாண குணங்களாலேயும் அவன் அப்படியாக சேவை சாதிக்கிறான் என்பதை இந்த அறுக்கும் வினை பாசுரத்திலே ஆழ்வார் அருளை செய்கிறார். சுவாமி தேசிகன் லக்ஷ்மி ஆஸ்ரீ சம்சடாரிஹி பிரசயதி ஜ சுமஜானி பாவேனநாதம். எம்பெருமானை சிரேப்பதியாக இங்கே அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார். அதை நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து திருநாவாய், நான் என்னைக்கு போய் திருநாவாயை நான் அணுகும் நாள் என்னாலோ, திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ கொடியேற்கே, கொடியனான எனக்கு திருநாவாயை அணுகி எம்பெருமானை அனுபவிக்கும் கூடிய பாக்கியம் உண்டோ என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது கூட கடைசியில தான் வருது, என்பதாக ஆழ்வார் வந்து மனோரசிக்கிறார், ஆசைப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அறுக்கும் வினையாயின என்கிற திருவாய் மொழியில அதிலே அஞ்சாவது பாசுரத்திலே மணாளன் மலர் மந்தைக்கும் மண் மடந்தைக்கும் கண்ணாளன் உலகத்து உயர் தேவர் கெல்லாம் விண்ணாளன் விரும்பி இறையும் திருநாவாய் என்பதாக ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் விரும்பி உறையும் திருநாவாய் கண்ணாக கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டே. அந்த எம்பெருமானை நான் கண்ணார கண்டு கழிக்க வேணும், அதுவும் இங்கு. இங்குன்னா இந்த ஜென்மத்திலே அப்படின்னு அர்த்தம். எல்லா ஸ்ரீவைகுண்ட லோகம் போனப்புறம் எம்பெருமானை அனுபவிப்பது இருக்கட்டும், இந்த பிறவியிலே இந்த சரீரத்திலே நான் இருக்கும்போது இந்த கண்களாலே எம்பெருமானை ஆறக்கண்டு கழிப்பது என்றுகளோ என்பதாக ஆழ்வார் ஆசைப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இப்பொழுது ஆறாவது பாசுரம். கண்டே கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்கள் தொண்டே உனக்காய் ஒழிந்தேன் துரிசின்றி வண்டார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய்
கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே, திருநாவாயை கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே. திருநாவாயை கோயிலாக கொண்டு எழுந்திரில் இருக்கக்கூடிய கோபாலநாதனே, கோவலர் கோவே அப்படின்னா கோபாலநாதனே என்பதாக அர்த்தம். என்னுடைய கண்கள் கண்டே கழிக்கின்றது இங்கு என்று கொள், இங்கு இந்த பிரகிருதியிலே நான் இருக்கும் பொழுது உன்னை நான் கண்டு கழிப்பது என்று. தொண்டே உனக்காயுணிந்தேன் துரிசின்றி, துரிசின்றினா தோஷம் இல்லாமல் உனக்கே தொண்டனாக உன்னையே ஆசைப்பட்டு உனக்கு தாசனாக அப்படியே நான் இருந்தேனே, அப்படிப்பட்ட உன்னை நான் கண்டு கழிப்பது என்று கொள் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். போன பாசுரத்திலையும் இதுதானே சொன்னார், கண்ணார கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டே அப்படின்னு தானே சொன்னார். அப்படின்னா அழகா சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், போன பாசுரத்திலே சொன்னது திருநாவாய் கண்ணார கழிக்கின்றது இங்கு என்று கொள் அப்படின்னு, திவ்ய தேசத்தை நான் எப்பொழுது கண்டு கழிப்பது அப்படின்னார். இந்த தேச இந்த பாசுரத்திலே சொல்வது அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிற வண்டார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே கண்டே கழிக்கின்றது என்று இங்கு என்று கொள் கண்கள் அப்படின்னு சொல்ற. திவ்ய தேச அனுபவம் அப்படிங்கிறது முதல்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. முதல்லயே திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ அப்படின்னு தான் முதல் பாசுரம். திருநாவாய் அடியேன் அணுகப்பெருநாள் எவை கொலோ அப்படிங்கறதுதான் ரெண்டாவது பாசுரம். இப்படி திவ்ய தேச அனுபவத்தை பத்தி சொல்லிட்டு வர, ஆனால் இந்த பாசுரத்திலே அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுபவம் அவனை கண்டார கண்ணார கழிக்கின்றது கண்டு கழிக்கின்றது என்று அப்படின்னு சாதிக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், விபூதியான திவ்ய தேசத்தையும் விபூதிமானான எம்பெருமானையும் இரண்டையும் ஒரு சேர அனுபவிக்க வேணும். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னா அழகா தெரியும், திவ்ய தேசத்தையும் அனுபவிப்பார். பெருமாளுக்கு ரெண்டு வரி இருந்தா திவ்ய தேசத்துக்கு ரெண்டு வரி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு வரியாவது இருக்கும். பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொன்னால், ஒரு வரியிலே குணங்களை சொன்னால் ஒரு வரியிலே திவ்ய தேசத்தை பூர்ணமாக கொடுப்பார். ஏதோ இந்த திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமான் அப்படின்னு அவரை பற்றி சொல்வது மாத்திரமல்ல, அதாவது பகவத் அனுபவங்கிறது எத்தனை இருக்கோ அத்தனை அனுபவம் அந்த திவ்ய தேசத்திலையும் ஆழ்வாருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இருந்தேன்னா திருவாய்மை ஆரம்பத்திலேருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால திவ்ய தேசத்தையும் அனுபவிக்கணும், திவ்ய தேசத்தில் இருக்கிற எம்பெருமானையும் அனுபவிக்கணும், கண்ணார கண்டு அனுபவிக்கணும், இங்கே கண்ணார கண்டு அனுபவிக்கணும், அப்படி கண்ணார கண்டு அனுபவிக்கும் நாள் என்று கொலோ என்பதாக இங்கே ஆழ்வாருடைய ஒரு மனோரதம் அப்படின்னு இங்கே தெரியுது. அப்புறம் இந்த பாசுரத்தை பார்த்தோமானால், வண்டார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே கொண்டு சப்தித்துக் கொண்டிருக்கிற மலர்கள், அந்த மலர்கள் உள்ள சோலைகள், அந்த சோலைகள் சூழ் திருநாவாய் அப்படின்னு திவ்ய தேச அனுபவம் இருக்கு. அந்த திருநாவாய் கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே, திருநாவாயை கொண்டே, திருநாவாயை கோயிலாக கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எனக்காக திருநாவாயை கோயிலாக கொண்டு நிற்கிற கோவலர் கோவே அப்படின்னு இங்க எனக்காக அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா ஆழ்வாருடைய அனுபவம் ஐந்தே மாநகரில் அவந்தமை எமக்காய் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரியாக நமக்காக இங்கே வந்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் தான் நம்ம எல்லாருமே கூட அனுசந்தானம் பண்ணணும். அதனால எனக்காக அந்த திருநாவாய் கொண்டே உரைகின்ற எம்பெருமானே அப்படின்னு. இன்னொரு விஷயம், திருநாவாய் கொண்டே உரைகின்ற அப்படின்னு சொல்லியும் இதுல வந்து அயோக வியவச்சேதம் அப்படின்னு ஒரு விஷயம் சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க. அதாவது திருநா அயோக வியவச்சேதம்னா திருநாவாயை விட்டு பிரியாமல் எத்தனையோ வருஷ வருஷ காலமாக, ஆயிரம் ஆயிரம் வருஷம் காலமாக திருநாவாயிலேயே உறைந்து கொண்டிருக்கிற. நம்மளா ஒரு ஊர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர் பெயர் போட்டுக்கிறோம் எல்லாருமே, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு. ஆனால் அயோக வியவச்சேதம் நமக்கு உண்டா? அயோக வியவச்சேதம்னா அந்த ஊரை விட்டு வெளில போகாம இருக்கணும், அந்த ஊர்னு போட்டுனா அந்த ஊர்லயே இருக்கணும், வெளியில எங்கேயும் போகாம இருக்கணும், அப்படி யாருக்காவது இருக்கா அப்படின்னா கிடையாது. அடியன் போல இருக்கிறதுக்கு கட்டாயம் கிடையாது அப்படின்றது. ஆனால் எம்பெருமான் திருநாவாய் எம்பெருமான் திருநாவாய் கொண்டே உரைகின்றான், திருநாவாயை கோயிலாக கொண்டே நித்திய சந்நிதி பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அங்க தாத்பரியம். திருநாவாய் கொண்டே உரைகின்ற
எங் கோவலர் கோவே கோவலர் கோவே கோபாலநாதனே. அப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சாய்த்தார், கண்டே கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்கள், தொண்டே உனக்காய் ஒழிந்தேன் துரிசின்றி துரிசின்றி அப்படின்னா தோஷம் இல்லாமல் உனக்கே தொண்டாய் ஒழிந்தேன், உன் பக்கலிலே அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை உடையேனான என்னுடைய கண்கள் அப்படின்னு தாத்பரியம் சாதிக்கிறார். இங்கே உனக்கே தொண்டாய், உனக்கே என்னன்னா உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லாமல் உனக்காகவே நான் தொண்டனாக இருக்கிறேன். தொண்டன்னா சபலன்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார், பல இடத்துல வந்திருக்கிறது. சபலன்னா ஆசைப்படுவோம் அர்த்தம், உனக்காக ஆசைப்பட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணும், உன்னை சேவிக்கணும், உன்னை காண வேணும் என்றே அந்த ஆசைப்பட்டே நான் இருக்கிறேன். இந்த இடத்துல உனக்கே அப்படின்னா அந்யயோக விவச்சேதம் அப்படின்னு பெயர். சாஸ்திரத்துல அயோக விவச்சேதம் அந்யயோக விவச்சேதம்னு ரெண்டு சொல்றான். ஏ அப்படின்னு வந்தா அவனுக்கு மட்டுமே அர்த்தம் வரும் இல்லையோ, அதுக்கு ரெண்டு அர்த்தம். இங்கேயே இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலயே இருந்துட்டு போய் இந்த இடத்த விட மாட்டேன்னு அர்த்தம். அப்புறம் வந்து அந்யயோக விவச்சேதம் வேற கிடையாது அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்த விட மாட்டேன் ஒரு அர்த்தம், வேற இடத்துக்கு போக மாட்டேன்னு ஒரு அர்த்தம். உனக்கே தொண்டா விழுந்தேன்னா உன்னை தவிர வேற யாருக்கும் நான் தொண்டனாக இல்லை அப்படின்னு அர்த்தம். தொண்டே உனக்காய் ஒழிந்தேன் அப்படிங்கிறச்ச அர்த்தம் பண்ணச்ச, தொண்டே உனக்காய் அப்படிங்கிறச்ச உனக்கே தொண்டாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. உனக்காகவே சபரனாக, உனக்காகவே ஆசைப்படுபவனாக, உனக்காகவே தாசனாக இருந்தேன். அது மட்டும் இல்ல, துரிசின்றி தோஷம் இல்லாமல், என்ன தோஷம் அப்படின்னா உனக்கு தாசனாக இருந்து என்னுடைய பலனை நான் கேட்டு பெற்றேன். எம்பெருமானுக்கு தாசனாக இருந்து கொண்டு கைங்கரியங்களோ ஏதோ ஒன்று பண்ணி தன்னுடைய பலனை கேட்டு பெற்றேன் இல்லாமல் அனன்ய பிரயோஜனமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் பிள்ளான் சாதிக்கிறார், உன் பக்கலே அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை உடையவனான என்னுடைய கண்கள் அப்படின்னு சாதி, என்னுடைய கண்கள் திருநாவாயிலே உன்னை கண்டு கழிப்பது என்றோ என்கிறார். கண்டே கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்கள் அப்படிங்களுடைய தாத்பரியம் அது. கொண்டே உரைகின்ற உரைகின்ற அப்படிங்கிறபடினால எம்பெருமானுடைய ஆசிரித சுலபத்துவம் அப்படிங்கிற குணம் தெரிகிறது. ஏனால் நமக்காக எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறான் என்பதனாலே. எனக்காக திருநாவாயை கோயிலாக கொண்டு நிற்கிற கோவலர் கோவே, உன் பக்கலிலே அனன்ய பிரயோஜனமான ஸ்நேகத்தை உடையே நான் என்னுடைய கண்கள் திருநாவாயிலே உன்னை கண்டுகொண்டு கழிப்பது என்றோ என்கிறான். கண்டே கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்கள், கொண்டே உனக்காய் ஒழிந்தேன் துரிசின்றி அண்டார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய். கொண்டே உரைகின்ற எங் கோவலர் கோவே, எங் கோவலர் கோவேன்றது என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடிய கோவலர் கோவே கோபாலநாதனே என்பதாக தாத்பரியம். கோவாகி அமாவலியை நிலம் கொண்டாய் தேவாசுரம் செற்றவனே திருமாலே, நாவாய் உரைகின்ற என் நாரண நம்பி ஆவா அடியான் இவன் என்று அருளாயேன். கோவாகிய அரசனாக இருந்த தேவலோகத்தை எல்லாம் ஜெயித்து அரசனாக இருந்த மகாபலியை நீ நிலம் கொண்டாய், அவனிடமிருந்து நிலத்தை அபகரித்துக் கொண்டாய். தேவாசுரம் செத்ரவனே, தேவாசுர யுத்தத்தில் அந்த யுத்தத்தை ஒழித்து தேவர்களை ஜெயிக்க வைத்தவனே திருமாலே, நாவாயுரைகின்ற என் நாரண நம்பி ஆவா அடியான் இவன், ஆஹா இவன் நம்முடைய அடிவனாயிற்றே என்று அருளாயே என்பதாக நீ ஒரு அருள் செய்ய வேண்டுமே அப்படின்னு ஆசைப்படுகிறார் இந்த பாசுரத்துல. அதாவது அருளாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப இதுவரைக்கும் அந்த பாசுரங்களிலே ஆழ்வார் ஆசைப்பட்டார் அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பிரார்த்தனை வருகிறது. ஆவா அடியான் இவன் என்று அருளாயே ஆகி, மற்றபடி அர்த்தங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமாக இருக்கு. கோவாகிய மாவலியை நிலம் கொண்டான்னு சொல்லும்போது கோவாகியன கோனா
ராஜான் அர்த்தம் இந்த இடத்துல மகாபலி என்ன பண்ணான்னு கேட்டான்னா இந்திரனை கூட கீழே தள்ளிட்டு தேவர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்கிவிட்டு அவர்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு மூணு லோகத்துக்கும் நானே ராஜா என்பதாக அபிமானத்தோட இருந்தான். அந்த மாவலி கிட்டேருந்து மன்ன பிடிங்கினவர் எம்பெருமான். கோவாகிய மாவலியை நிறங்கொண்டாய் இந்திரனை தள்ளி தைலோக்கியத்துக்கும் தானே சுவாமி என்று தன்னை அபிமானித்துக் கொண்ட அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அந்த மகாபலியை நிலம் கொண்டாய், மகாபலியை நிலத்தை கொண்டாய்னா ஏற்றுக்கொண்டாய், எடுத்துக்கொண்டாய்ன்னு அர்த்தம். மகாபலியினிடமிருந்து நிலத்தை எடுத்துக்கொண்டாய்ங்கிற தாத்பரியத்துல இப்படி வந்திருக்கு. தேவாசுரம் செற்றவனே, தேவாசுரம்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இருக்கு இல்லையோ, அதுக்கு தேவாசுரம் அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருதத்துல அந்த அர்த்தத்துல அந்த பதம் வரும், தேவாசுரம் அப்படின்னா தேவாசுர யுத்தம் அப்படின்னு அர்த்தம். அதை செற்றவன் தான் ஒழித்தவன் அர்த்தம். அதாவது தேவர்களை ஜெயிக்க வைத்து அசுரர்களை தோற்க வைத்து அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டினவன், மகாபாரத யுத்தம் நடத்தின மாதிரி இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டினவன் என்பதாக அர்த்தம். திருமாலே, இந்த திருவாய்மொழிக்கு மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரணாமம் திருமாலே, விராட்டியிடம் வியாமோகமுடையவனே என்பதாக அர்த்தம். நாவாயுரைகின்ற என் நாரண நம்பி, திருனா பிராட்டி, மால் அப்படின்னா மாலை மணிவண்ணா இருக்கும் இல்லையோ, மால்னா வியாமோகம், அத்தியந்த பிரீதி, ரொம்ப அளவு கடந்த அன்பு அப்படின்னு அர்த்தம். பிராட்டியிடம் அளவு கடந்த அன்பு உடையவன் என்பதாக அதனுடைய தாத்பரியம். அப்புறம் வந்து நாவாயுரைகின்ற என் நாரண நம்பி அப்படின்னு, நாரண நம்பினா பரிபூர்ணன் அர்த்தம். அதாவது திருநாவாயிலே எழுந்திருந்தி இருக்கிறபடினாலேயே இந்த நாராயணனானவன் பரிபூர்ண கல்யாண குணங்களுடன் சேவை சாதிக்கிறான். ஏன்னு கேட்டா ஆசிரித சௌலபியம், ஆசிரித வாத்சல்யம் முதலான சகல குணங்களும் தெரியும்படியாக அர்ச்சாவதாரத்திலே திருநாவாயிலே நம்ம இருக்கக்கூடிய ஊரிலே வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்பதாக அர்த்தம். ஆவா அப்படிங்கிறது சமூகத்துல ஹா ஹான்னு இருக்கும், அதான் தமிழ் ஆஹா அப்படின்னு சொல்ல முடியும். அது தன்னுடைய கருணையை காண்பிக்கக்கூடிய ஒரு பதம். ஆஹா அடியான் இவன் என்று அருளாய், ஐயோ என்னுடைய அடியன் ஆச்சே, நான் தானே இவனை காப்பாற்ற வேண்டும், வேறு எந்த இடத்திலே இந்த குழந்தை போகும், இப்படியெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு எனக்கு கிருபை பண்ண வேணும் என்பதாக தாத்பரியம். ஆவா என்றருள் செய்தியெல்லாம் அடிக்கடி வரும், நாச்சியாருடைய பாசுரத்துல கூட திருப்பாவில வந்திருக்கு இல்லையா. கோபாகிய மாவலி நிலம் கொண்டாய் தேவாசுரம் செற்றவனே திருமாலே நாவாயுரைகின்ற என் நாரண நம்பி அப்படின்னு நாலு விதமா பிரார்த்திச்சு, நாலு விதமா கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார். இந்த நாளுக்கும் நாலு தாத்பரியம் உண்டு, அதை பிள்ளான் சாதிக்கிறார். ஆசிரித ஜன சமீகித பிரதனாய், ஆசிரித ஜன அனிஷ்ட நிவாரண சுவாவனுமாய், ஆசிரித வத்சலனுமாய், ஆசிரித சுலபத்வார்த்தமாக திருநாவாயிலே எழுந்திருளி இருந்த அவதீர்ணனுமாய் இருந்த நாராயண நம்பி. அதாவது முதல்ல என்ன விஷயம் கேட்டார், கோவாகிய மாவலி நிலங்கொண்டாய், அதுக்கு தாற்பயம் ஆசிரித ஜன சமீகித பிரதனாய், தன்னை ஆசிரித்தவர்களுக்கு அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அதை கொடுப்பவன். இந்திரன் போய் எம்பெருமானை ஆசிரித்து எனக்கு வந்து இந்த என்னுடைய தேசத்தை மீட்டுக் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்ல, அப்ப எம்பெருமான் மகாபலி ஆச்சு அப்படிங்கிறதுக்காக பார்த்து உனக்கும் அனுகுணம் பண்ணணும் என்பதாக பார்த்து தானே போய் யாசனம் பண்ணி மீட்டுக் கொடுத்தார். அதனாலே ஆசிரித ஜனங்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டதை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அப்புறம் இரண்டாவது தேவாசுரம் செற்றவனே அப்படிங்கிறதுக்கு, ஆசிரித ஜன அனிஷ்ட நிவாரண சுபாவனுமாய், ஆசிரித ஜனங்களுக்கு அனிஷ்டம் அவர்களுக்கு வேண்டாத விஷயம் என்ன இருக்கோ அதை ஒழித்து விடுவான். தேவர்கள்லாம் எம்பெருமானை ஆசிரித்தார்கள், அவர்களுக்கு வேண்டாத விஷயம் என்னன்னு கேட்டா தேவாசுர யுத்தம், யுத்தத்துல தோற்றுருவோமோன்னு பயம் இருந்தது, அந்த அனிஷ்டத்தை போக்கி அருளினான் அப்படின்னு ஆச்சு. அப்புறம் மூணாவது திருமாலே அப்படிங்கிறதுக்கு, ஆசிரித வத்சலனுமாய் அப்படின்னு, திருமால் அப்படின்னா விராட்டியிடம் வியாமோகமுடையவன் அப்படின்னு தெரியுறது இல்லையோ, அப்போ ஆசிரியர்கள் கிட்ட வியாமோகமுடையவன் அப்படிங்கிறது தெரியுதான். நமக்கும் பூவன் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு தானே ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால விராட்டியும் நம்மையும் சமமாக ஒரு விதத்திலே சமமாக எம்பெருமான் வைத்திருக்கிறானா, அதனால ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிற குணம் இதுல தெரிகிறது அப்படின்னு. அப்புறம் நாவாயுரைகின்ற என் நாரண நம்பி அப்படின்னு திருநாவாயில இருக்கிற அப்படினாலே ஆசிரித சௌலபியம், ஆசிரியர்களுக்கு சுலபனாக எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறவன்
அப்படிங்கிற விஷயம் தெரியறதா இங்க நாளும் தெரியறது அப்படி இருக்கக்கூடிய நாராயண நம்பி இன்னொருவாட்டி பார்க்கலாம் ஆசிரித ஜன சமீஹித பிரதனாய் ஆசிரித ஜன அனிஷ்ட நிவாரண சுபாவனுமாய் ஆசிரித வத்சலனுமாய் ஆசிரித சுலபத்வார்த்தமாக திருநாவாயிலே அவதீர்ணனுமாய் திருநாவாயிலே அவதாரம் செய்தவன் அர்ச்சாவதாரம் செய்தவன் அர்த்தம் இருந்த நாராயண நம்பி ஆவா அடியான் இவன் என்று அருளாயே என்கிறார் அருளாதொழிவாய் அருள் செய்தடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கு புகவைப்பாய் மருளே இன்றி உன்னை என் நெஞ்சத்திருத்தும் தெருளே தரு என் திருநாவாய் என் தேவே திருநாவாய் பெருமானே மருளே இன்றி உன்னை என் நெஞ்சத்திருத்தும் எனக்கு அஞ்ஞானங்கள் எல்லாம் இல்லாதபடி ஞானத்தை கொடுத்தாய் உன்னை கொண்டு வந்து என் மனசிலே இருத்தி வைத்தாய் அப்படிப்பட்ட திருநாவாய் பெருமானே என் தேவே என்னுடைய தெய்வமே நீ அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் நீ அருள் செய்யவில்லை அருளாதொழிவாய் நீ ஒன்னும் அருள் செய்யாத போனா போ இல்ல அருள் செய்து அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடி கீழ் வைப்பதாயிருந்தால் வைத்துக்கொள் உன் இஷ்டம் என்ன வேணா செஞ்சுக்கிறோம் அப்படின்னு விட்டார் இது ஒரு அழகான பாசுரம் எம்பெருமானே நீ என்ன பண்ண போற எனக்கு அருள் செய்து அடியேனையும் ஒரு பொருளாக்கி உன்னுடைய திருவடி கீழ் என்னை வைக்கப் போகிறாயா வைத்துக்கொள் இல்ல எனக்கு அருளாவது ஒழிவாய் எனக்கு அருளே செய்யாமல் என்ன அப்படியே உபேட்சித்து விட்டுட போகிறாயா சரி செய் ஏதோ ஒன்னு பண்ணிக்கோ அப்படின்னு ஆழ்வார் முடிச்சுட்டார் ஏன் இப்படி முடிச்சுட்டார் ஆழ்வார் ஏன் இப்படி போய் சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டா வெறுத்து சொன்ன வார்த்தை எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் எத்தனையோ ஆசைப்படுகிறார் அஞ்சு பாசுரங்கள்ல நாம பார்த்தோம் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டார் எப்படி ஆறு பாசுரங்கள்ல பார்த்தோம் ஆசைப்பட்டாச்சு பிரார்த்திச்சாச்சு ஆசிரியர்களுக்காக திருநாவாயிலே எம்பெருமான் வந்திருக்கிறான் அப்படிப்பட்டவன் செய்யணுமா வேணாமா ஆனால் செய்யாம இருந்தான்னா ஆழ்வாருக்கே கஷ்டமாயிடுது சரி செஞ்சா செய்யட்டும் செய்யாட்டா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் கிட்ட சொல்ற இங்க அழகா சொல்ற பாருங்க அடியேனை உன் பொன்னடிக்கீழ் புகவை தருளுவாய் வைத்து அருளாது ஒழிவாய் திருவுள்ளமானபடி செய்தருள் என்று கொண்டு எம்பெருமானை இன்னாதாகிறார் எம்பெருமானை இன்னாதாகிறார் எம்பெருமான் வெறுத்து சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பெருமாள் இன்னும் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணாதபடியினாலே திருநாவாயில போய் எம்பெருமானை சேவிக்கும் பாக்கியம் இல்லாதபடியினாலே இப்படி ஆழ்வார் வெறுத்து போய் சொன்ன வார்த்தை இது அருளாதொழிவாய் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கார் பின்னாடி மருளே இன்று உன்னை என் நெஞ்சத்து இருத்தும் திருளே தருத்தன் திருநாவாய் என் தேவே இந்த எம்பெருமான் அருளாதொழிவானா நிறைய பேருக்கு அருளாவதா இருக்கான் எல்லாரும் திருநாவாவே பெருமாளை அனுபவிக்கிறார்களா இல்லையே திருநாவாய் தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்காரு திருநாவாயிலே இருந்தும் திருநாவாய் பெருமானை தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு இல்ல பக்கத்து ஊர்ல இருந்தும் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு வெளியூர்ல இருக்கிறவர்களை கேட்கவே வேண்டாம் அப்படி இருக்க எல்லாருக்கும் அருளாது இருக்கான் இல்லையா ஆனால் என்னை நீ அப்படி விட முடியாதபடி ஒரு காரியம் நடந்திருக்கு ஏன்னு கேட்டா அவர்கள் மாதிரி என்னை நீ வைக்கலையே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து விட்டாயே என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கி எனக்கு ஞானத்தை கொடுத்து ஞான என்ன ஞானத்தை கொடுத்தாய்னா உன்னை என் நெஞ்சத்து இருத்தும் தெருளே தெரு உன்னையே என்னுடைய மனசிலே நான் வைக்கும்படியான ஒரு ஞானத்தை எனக்கு நீ கொடுத்து விட்டாயே மற்ற பேர்லாம் இதை ஆசைப்படலன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது நீ உன்னை புரிய வைத்தாய் உன்னை அனுபவிக்க வைத்தாய் உன்னையே என் மனசிலே இருக்கும்படி பண்ணி வைத்தாய் இத்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணல என்ன வச்சுக்கோ அப்ப விருப்பு வராம இருப்பான் அப்ப விருப்பு தானே வரும் மருளே இன்றி மருள்னா அஜ்ஞானம் கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாதபடி உன்னை என் நெஞ்சத்து இருத்தும் தெருளே தரு உன்னை என் மனசிலேயே நான் வைக்கும்படியாக எனக்கு ஒரு தெருள் ஞானத்தை தரு தருகின்ற தென் திருநாவாய் தென்னா அழகான அர்த்தம் அழகான திருநாவாய் என் தேவே அதான் என் தேவேங்கிற என்னுடைய தெய்வமே ஒரு தெய்வம் என்னென்ன கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் ஆனா கடைசியா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம விட்டுருக்கேன் என் தேவே என் இப்படி ஒரு தெய்வம் இருக்குமா அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் இது அப்படிப்பட்ட என் தெய்வம் அந்த ஞானத்தை கொடுத்தப்பறம் அதனுடைய பலனான போகத்தை கொடுக்காம இருந்துருக்கு
அஜ்ஞான கந்தம் இல்லாத துருபடி உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி விஷய திவ்ய ஜானத்தை உன் கிருபையாலே எனக்கு தந்தொருளின நீ இன்னமும் உன் கிருபையாலே நம்மடியான் இவன் என்று விஷயீகரித்தருளிங்கிறது. இதுவரைக்கும் பண்ணது கிருபையினாலதானே பண்ணாய், இப்படிலாம் அழகா சாதிக்கிறேன், இத்தனையும் கொடுத்தாயே இனிமேல் ஏன் கொடுக்கவில்லையே கேட்கிற இல்லையா, இத்தனையும் கொடுத்தது எதனால கொடுத்தாய் அப்படின்னா உன் கிருபையினாலதான் கொடுத்தாய், எங்கிட்ட வேற எதுவும் கிடையாதே. அப்போ உன் கிருபையினாலேயே என்னுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கினார், அஜ்ஞான கந்தம் கந்தம்னா கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாதபடி போக்கினார். எந்த ஞானத்தை கொடுத்தானா வெறுமை பெருமான் இல்ல, உன் சொரூப ரூப குண விபூதி விஷய திவ்ய ஜானத்தை, திவ்யமான ஜானத்தை கொடுத்துருக்கா, உன்னுடைய சுரூபம் உன்னுடைய ரூபம் ரூபன்னா திருமேனி, உன்னுடைய குணங்கள் உன்னுடைய விபூதிகள் இதெல்லாம் நான் அனுபவிக்கும்படியான ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு அப்புறம் என் மனசுல வேற இருக்க நீ இன்னமும் உன் கிருபையாலே நம்ம அடியான் இவன் என்று விஷயீகரித்தருளி, அதான் மனசுல இருக்காங்கிறது கஷ்டம் சொல்ற, நம்முடைய அடியான் இவன் அப்படின்னு எனக்கு புரிய வச்சிருக்க நீ, அவ நான் மனசுல உன்னுடைய தாசனாக உன்னையே நினைத்து கொண்டு இருக்கேன், அப்படி இத்தனையும் பண்ண நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு அருளாதொழிவாய் அடியேனே இல்ல அப்படிப்பட்ட நீ அடியேனே உன் பண்ணடிக்கு புக வைத்தருளுவாய் வைத்தருளாதொழிவாய் திருவுள்ளவாணி அனுபடி செய்தொருள் சென்று கொண்டு எம்பெருமானை இன்னாதாகிறார். இவ்வளவு செஞ்சுட்டு கடைசியில கிடைக்கலன்னா நமக்கு எவ்வளவு விருப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு லௌகிக விஷயம்தான் ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு கடைசியில முடிக்கிற சமய காரிய சமய அந்த சமயத்துல அந்த காரியம் நடக்காத போயிடுச்சுனா எத்தனை விருப்பா இருக்கும். அந்த மாதிரியாக ஆழ்வா நான் கஷ்டப்படல எம்பெருமானே, நீ உன் கிருபையினாலே இத்தனை பண்ணிட்டு கடைசியில உன் சேவையை எனக்கு கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம். அருளாதொழிவாய் அருள் செய்து அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கீழ் புகவைப்பாய், அடியேனை பொருளாக்கிங்கிற என்ன ஒரு பொருளாக்கினிய கேட்டா மற்ற பேர் மாதிரிதான் நானும் இருப்பேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு என்னை வஸ்துவாக ஆக்கியிருக்கார், என்னை அதாவது பொருள் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதமாக சம்ஸ்கிருதத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா திருணம் புல்னு சொல்லுவான், அதாவது ஒரு பொருளா கூட மதிக்கல அப்படின்னா புல்லுக்கு சமமா மதிக்கிறான் அப்படின்னு, அதாவது நாம நடந்து போகும்போது புல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, புல் இருக்கேன்னா யாராவது ஏதாவது பண்றாளா அது மிதிச்சுட்டு போறான் இல்லையா, அது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன நம்மகிட்ட போயிட்டு இருக்கும், ஆனா அதே மரத்துல ஒரு பழம் இருக்குன்னா விடுவோமா, மரத்துல நிழல் இருக்குன்னா விடுவோமா, இந்த மாதிரியாக என்னை நீ புல்லா நினைத்தால் பரவாயில்லை ஆனா பொருளாக ஆக்கியிருக்கியே அப்படின்னு, அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கு புகவைப்பாய், பொன்னடி அப்படின்னா பொண்ணுன்னா ஸ்வரணம்னு அர்த்தம், ஸ்வரணம்னா ரமணீயமான ஸ்பிருகணீயமான ஆசைப்படக்கூடியதான மிகவும் அழகான அப்படின்னா பல அர்த்தங்கள் உண்டு, உன் பொன்னடைக்கு புக வைப்பாய் மருளே இன்றி உன்னை வெண் நெஞ்சத்து இருத்தும், மருள் இன்றி அப்படின்னு சொல்லாமல் மருளே இன்றி அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா, கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாதபடி உன் விஷயத்துல ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்லை ஒருவேளை எம்பெருமானே இருக்கானோ இல்லையோன்னு சந்தேகமோ இல்லை அவனுக்கு கல்யாண குணங்கள் இருக்கோ இல்லையோன்னு சந்தேகமோ அதெல்லாம் இல்லாதபடி இல்லை அவனுக்கு கருணை இருக்கோ இல்லையோன்னு சந்தேகமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாதபடியாக எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிற, அதைத்தான் பிள்ளார் வந்து அஜ்ஞான கந்தம் இல்லாதபடிங்கிற கந்தம்னா வாசனை அர்த்தம், கொஞ்சம் கூட அர்த்தம் கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாதபடி மயர் வர மதிநல மருளினஞ்ச வனவன் அப்படின்னு மயர்வில்லாத மதிநலத்தை கொடுத்தவனாயிற்று, மருளே இன்றி உன்னை என் நெஞ்சத்து இருத்தும் தெருளே தரு, அதான் தெருளே தருன்னு போட்டிருக்க, தெருள்னா ஞானம், ஞானத்தையே கொடுக்கு அஜ்ஞானத்தையே போக்கி கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாதபடி போக்கி ஞானம் ஞானத்தையே கொடுத்தாய், அதாவது மற்ற விஷயத்துல ஞானத்தை கொடுக்காமல் உன்னை என் நெஞ்சத்திருத்தும் தெருளே தரு அப்படின்னு, ஞானம் தான் எத்தனையோ விஷயத்துல எத்தனையோ ஞானம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் உன் விஷயத்திலே ஞானத்தை கொடுத்தாய், தென் திருநாவாய் என் தேவே, ஆச்சரியமான தென் திருநாவாய் என் தேவே என்னுடைய தெய்வமே அப்படின்னு அழக சாதிக்கிறார். இங்க பொருளாக்கிங்கிறதுக்கு திருநாதிகளைப் போலே உபேட்சியாதே ஸ்ரீயத்வேன விஷயீகரித்து, அதான் பிள்ளான் விஷயீகரித்துன்னு சொல்றது இல்லையா, என்னை உன்னுடைய விஷயமாக ஆக்கி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து தேவே என் தேவே எனக்கு பிராபிய பிராபகமானவனே, எனக்கு தெய்வம்னா வெறும் நான் சேவிச்சு கை கூப்பிட்டு போற தெய்வம் இல்லை, என் தேவன்னா தெய்வம்னு அர்த்தம்,
தெய்வம் என்ன போற போக்குல கோயில கைகூப்பிட்டு போற தெய்வம் இல்ல, எனக்கு பிராப்தியமாகவும் எனக்கு பிராபகமாகவும் இருக்கக்கூடிய என்னுடைய தெய்வமே என்பதாக தாற்பயம். அருளாதொழிவாய் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன், நீ என்னுடைய துன்பம் கலைவாய், என்னுடைய துன்பம் கலையாதிருப்பாய், நீ என்ன வேணா பண்ணு ஆனா நான் வேற இடத்துக்கு போக மாட்டேன். கலைகன் மற்றிலே வேற எனக்கு நன்னூர் இடத்துக்கு போக மாட்டேன். வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா அப்படின்னு சொல்ற மாதிரிதான், அருளாதொழிவாய் அருள் செய்தடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கேள் புக வைப்பாய், மருளே இன்றி உன்னையன் நெஞ்சத்து இருத்தும் பெருளே தரு தென் திருநாவாய் எண்டேவே. அஜ்ஞான கந்தமில்லாததொருபடி உன்னுடைய சுரூப ரூபகுண விபூதி விஷய திவ்ய ஜானத்தை உன் கிருபையாலே எனக்கு தந்தருளினி, இன்னமும் உன் கிருபையாலே நம் அடியானிவன் என்று விஷீகரித்தருளி, அடியேனே உன் பொன்னடிக்கீழ் புக வைத்து அருளுவாய் வைத்து அருளாதொழிவாய் திருவுள்ளமானபடி செய்தருள் என்று கொண்டு எம்பெருமானை இன்னாதாகிறார். தேவர் முனிவர்க்கு என்றும் காண்டற்கரியன் மூவர் முதல்வன் ஒரு மூவுலகாளி, தேவன் விரும்பியுரையும் திருநாவாய் யாவர் அணுகப் பெறுவார் இனியந்தோ. அந்த திருநாவாயை யாவர் அணுகப் பெறுவார், யார்தான் போய் அந்த திருநாவாயை அணுகி குறுக்கும் வகைன்னு சொல்ற மாதிரி திருநாவாயை குறுக்கி எம்பெருமானை யார்தான் அனுபவிப்பார்களோ, அவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ, அந்தோ இனினா நான் இப்படி ஆயிட்டேனே, நான் இப்படி ஆனப்புறம் இனிமே யார் போய் அனுபவிக்க போறார்களோ, என் கதை இப்படி ஆயிடுத்தே என்பதாக இந்த பாசுரத்திலே நுந்து சொல்கிறார். போன பாசுரத்திலே வெறுத்து சொல்கிறார், இந்த பாசுரத்திலே நுந்து சொல்கிறார். எம்பெருமான் மேல வெறுப்பு, இத்தனை ஆசைப்பட்டு எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணலையேன்னு அவன் விஷயத்துல வெறுப்பு, இந்த பாசுரத்திலே தன் விஷயத்திலே நுந்து, அவனை சொல்லி என்ன பண்றது, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணல அதனால தன் விஷயத்திலே நுந்து மனசினாலே மிகவும் வருத்தப்பட்டு, வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாசுரத்திலே வருத்தப்பட்டு அருளி செய்த பாசுரம். இதெல்லாம் ஆழ்வாருக்கு பக்திங்கிறது இப்படி எல்லாம் ஆழ்வாரை படாதபாடு படுத்திக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நாம் இப்போ திருநாவாய் போய் திருமாள் செய்து கேட்டா என்ன அப்படின்னு பொதுவாக சொல்லிடும் நமக்கு சாதாரணமா. சரி அங்கதான் பெருமாள் சேவை கிடைக்கல, நம்ம இங்கிருந்தே சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் தோணும் இல்லையா. ஆனால் எம்பெருமான் கிட்ட எப்படிப்பட்ட பக்தி இருந்தா எம்பெருமானையே வெறுத்து பேசுறார், தானே தன்னையே நொந்து பேசுகிறார் அப்படின்னு, தேவன் விரும்பி உரையும் திருநாவாய் யாவர் அணுகப் பெறுவார் இனியந்தோ. அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய திருவாவை அணுகப் பெறுவர்கள் யாரோ, அவர்கள் என்ன பாக்கியம் பண்ணுவார்களோ, அந்தோ நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு தாத்பரியம் பிள்ளான் சாதிக்கிறார். சர்வசுலபனாய் உரைகிற திருநாவாயை அணுகப் பெறுபவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ, நான் பாக்யஹீனாய் இழந்தேன் என்று நோகிறார் அப்படின்னு தானே வருத்தப்பட்டு அருளி செய்கிறார். எப்படிப்பட்ட எம்பெருமான்னா, தேவர் முனிவர்க்கு என்றும் காண்டற்கு அரியன், தேவர்களும் மரணம் தியானம் பண்ணக்கூடிய முனிவர்களும் எல்லாருமே தன்னுடைய கண்களாலே காண முடியாதபடி இருக்கக்கூடியவன், மூவர் முதல்வன் ஒரு மூவுலகாளி அப்படின்னு, இப்ப பிரம்மா முதல் எல்லாருக்கும் அவர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கக்கூடியவன், மூ உலகத்தையும் ஆளக்கூடியவன் அப்படின்னு, இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான எம்பெருமான் தேவன் அவன் விரும்பியுரையும் திருநாவாய். உனை தேவன் அப்படின்னா இதை எல்லாமே லீலையாக செய்பவன் அர்த்தம், தேவன்னா லீலையாக செய்பவன் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கொள்கிறார். மூ உலகத்தையும் ஆளுபவன், மூ உலகத்தையும் சிருஷ்டிப்பவன், தேவர்களுக்கெல்லாம் காண்டற்கு அரியனாக இருப்பவன், இது எல்லாமே எம்பெருமானுக்கு லீலை, இதுக்காக படாபாடு படுறதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் விரும்பி உரையும் திருநாவாய், அவன் ஆசைப்பட்டு இருக்கிறானே, எனக்காகத்தானே திருநாவாயில வந்திருக்கிறான், ஆனால் எனக்கு சேவை கிடைக்கலையே, யாவர் அணுகப் பெறுவார் இனி அந்தோ என்பதாக தாத்பரியம். பிரம்மாதிகளுடைய சக்ஷுராதி சர்வகரணங்களுக்கும் அகோச்சரனாய், நான் தேவர் முனிவர்கள் இவர்களாலே என்னைக்குமே பார்க்க முடியாதவன், பார்க்க முடியாத மாத்தம் இல்ல, பார்க்க முடியாதவன் கேட்க முடியாதவன் வச்சுக்கலாம். சக்ஷுராதி சர்வகரணங்களுக்கும் அகோசாய், கண்ணாலையோ இல்ல தொட்டோ எம்பெருமானை அனுபவிக்க முடியாதபடி இருக்கக்கூடியவன்.
பிரம்மாதிஷ்டாவராந்த சமஸ்த ஜந்து நிர்மாணத்ரான சம்ஹரண லீலன். பிரம்மா முதல் ஸ்தாவரன புல்லு வரை எல்லா ஜந்துக்களையும் நிர்மாண அதாவது சிருஷ்டிப்பவன், திராண ரட்சிப்பவன், சம்ஹரண சம்மானம் செய்பவன், லீலன் இதையெல்லாம் லீலையாக செய்பவன், அதுதான் தேவன்கிறதுக்கு அர்த்தம். மூல காளி அப்படிங்கிறபடினால ஆள்பவன் அப்படிங்கிறபடினால சிருஷ்டித்து சம்ஹாரங்களை செய்பவன், முதல்வன்கிறபடினால சிருஷ்டியை செய்பவன், ஆளிங்கிறபடினால ரக்ஷணம் செய்பவன், அப்புறம் சம்ஹாரத்தை வச்சுக்கணும், அப்புறம் தேவன்கிறபடினால எல்லாவற்றையும் லீலனாக செய்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பி கொண்டு சர்வ சுலபனாக உரைகிற அவன் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கான். விரும்பிங்கிறது முக்கியம், அவனே ஆசைப்பட்டு வந்திருக்கிற திருநாவாய், அந்த திருநாவாயிலே எம்பெருமானை சேவிக்கும் பாக்கியத்தை இழந்தவன் நான். ஆனால் அதை சேவிப்பவர்கள் என்ன பாக்கியம் பெற்றார்களோ அப்படின்னு அர்த்தம். யாவர் அணுக பெறுவார் இனி அந்தோ இனிங்கிற முதல்ல வச்சுக்கணும். நீ இனிமேல சரிதான் எனக்கு முடியல, இனிமே யார் சேவிக்கிறாளோ அவ பாக்கியவார்கள் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி இந்த இனிங்கிறத முதல்ல வச்சுக்கோங்க. இனி இனிமேல் என்னால் சேவிக்க முடியாமல் போன பின்பு இனிமேல் அந்தோ நான் பார்க்க முடியலையேன்னு ஒரு வருத்தத்திலே சாதிக்கிறார். கிட்டு அனுபவிக்கப்பெறுவர்கள் யாவரோ அவர்கள் மனுஷர் அல்லர், நித்திய சூரிகள் அப்படின்னு சாட்சா சுவாமி சொல்றார். எல்லாம் சாதாரண மனுஷர்களுக்கெல்லாம் கிடைக்காது போல இருக்கு, அதெல்லாம் நித்திய சூரியனுக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. அவர்கள் தான் நித்தியவே சதாபசியந்தி எப்பவுமே பார்த்துட்டு இருக்கா. திருநாவாயில் எம்பெருமானை சேவிப்பவர்கள் யாரோ என்ன பாக்கியம் பண்ணாரோ நமக்கு இல்லையே அப்படின்னா நாமளே சொல்றோம் இல்லையோ, யாரோ என்ன பாக்கியம் பண்ணாலோ அப்படின்னா நமக்கு இல்லைன்னு இருக்கும். அதை கொஞ்சம் சோகத்தோட சொல்ற. தேவர் முனிவர்க்கு என்றும் யாவர் அணுக பெறுவார் இனி எந்தோ பிரம்மாதிகளுடைய சக்குராதி சர்வகரணங்களுக்கும் மகோதரனாய் பிரம்மாதி ஸ்தாவராந்த சமஸ்தந்து நிர்மாண அத்ராண சம்ஹரண லீலனான எம்பெருமான் விரும்பிக் கொண்டு சர்வ சுலபனாய் உரைகிற திருநாவாயை அணுகப்பெறுமவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ, நான் பாக்யஹீனாய் இழந்தேன் என்று நோகிறார். அந்தோ அணுகப்பெருநாள் என்று எப்போதும் சிந்தை கலங்கே பெருமாள் என்றழைப்பன் கொந்தார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம் மாமணிவண்ணா. எம்பெருமான் சேவை கொடுக்க மாட்டானேன்னு அவர் விஷயத்துல வெறுப்பா இருக்கார். தரக்கு சேவையை கிடைக்கலையேன்னு தன் விஷயத்துல நொந்து போறார். அப்படியே விட்டு போயிலோ அது போக முடியல. இப்ப அந்த எம்பெருமானையே கூப்பிடுற மறுபடியும், அதான் பிள்ளான்னு சொல்றார். இப்படி ஒண்ணு அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா ஆசையை விடணும். இதான லோகஞானி, நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் கேட்டா விருத்து போவோம், நம்மை நாமே நொந்து கொள்வோம். கடைசியில முடிவு என்ன கேட்டானா அந்த ஆசையை விட்டுடுவோம். சரிதான் நமக்கு கிடைக்காது அவ்வளவுதான், நம்ம நாமே விருத்து அந்த விஷயத்துல ஆசையை விட்டுட்டு இருக்கிற விஷயம் நம்ம திருப்தியா இருக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். அந்த மாதிரிதான் இந்த வெறுப்பும் தன் விஷயத்திலே இருக்கக்கூடிய வருத்தமும் இது ரெண்டும் இருந்தா அடுத்தது என்ன நடக்கணும்னா ஆசையை விட்டுடணும். ஆனால் அதை விட மாட்டாமல் அவர் அருளி செய்கிற பாசனம் தான் இந்த பத்தாவது பாசனம். இதுதான் கடைசி பாசனம். அடுத்தது பலஸ்ருதி பாசனம். அப்படிப்பட்ட இருந்த எம்பெருமானை கூட விடமாட்டாமல் எம்பெருமானையே விடமாடியில அப்படின்னு கேட்டானா, கொந்தார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம் மாமணி வண்ணா. திருநாவாயிலே வந்திருக்கிறானே அவனை எதுக்கு நான் விடணும், சிவைகுண்டத்துல இருந்தா விட்டுடலாம். எனக்காக திருநாவாயிலே வந்து உரைகின்ற அழகா திருநாவாய் வந்தே உரைகின்ற அப்படின்னு சாதிக்கிறார். வந்தேன்னு ஒரு விஷயம் சாட்சாத்கம் எடுத்திருக்கார். திருநாவாய்க்கு வந்தே இருக்கின்றான் அப்படின்னா போற போக்குல திருநாவாய் போறவன் கிடையாது. அடியான் என்ன பண்ணுவேன் கேட்டானா, சில சமயம் ஊருக்கு அங்கிருந்து சென்னைக்கு போற வழியில நடுவுல திருநாவாயில இறங்குவேன், இறங்கி பெருமாளை சேவிச்சுட்டு பட்டினம் போயிடுவேன். திருநாவாயில இறங்கி பெருமாளை சேவிச்சு சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கிருந்து அடுத்த ட்ரெயினை பிடிச்சு போவேன். இது என்னன்னு கேட்டா போற போக்குல திருநாவாயில வந்துட்டு போறது இது நாம பண்ணலாம், ஆனா எம்பெருமான் அப்படி பண்ணலையாம். வந்தே உரைகின்ற திருநாவாய்க்கு வரணும்னு வந்து வந்து அங்கேயே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வேற காரியம் மனசு நடுவுல இதை பண்றான் அப்படின்னு இல்லாமல் இங்க வரணும்னே வந்து இங்க உரையணும்னே வந்து
உரைகின்ற திருநாவாய் எம்பெருமான் இருக்கிறபடினாலே அவனை நான் எதுக்கு இழணும் இழக்கணும். அதனால அந்த எம்பெருமானை நான் கூப்பிடுறேன்னு இப்போ அழைக்கிறான். அந்தோ அனுகப் பெருநாள் என்று எப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்றழைப்பன் திருமாலேன்னு அழைப்பேன். இந்த பாசுரத்தை வச்சுட்டுதான் திருமாங்கிறது சாரம்னு சொல்றது. எம்பெருமானை நான் திருமாலேன்னு சொல்வேன். திருநாவாயில வந்திருக்கானே அந்தோ நான் என்று உன்னை அணுகப் பெறுவாயேன் என்று எப்பொழுதும் சிந்தை கலங்கி என்னதான் வெறுத்தாலும் என்னதான் என் விஷயத்திலே நொந்து போனாலும் நான் சிந்தை கலங்கி மதிமயங்கி உன் விஷயத்திலே ஆசையை விடமுடாமையாலே அப்படியே மயங்கி நின்று பெருமாள் என்று அழைப்பன் ஏனாறு மாலே மணிவண்ணா ஆச்சே. அதனால மணிவண்ணா மாத்திரம் இல்ல மாமணி வண்ணனாச்சு. ஒரு ரத்னம் போல ரத்னம் எங்களுக்கு கிடைச்சா இப்படி அந்த மாதிரி ரத்னம் போல எங்களுக்கு கிடைத்திருப்பவன் ஆச்சரியமான திருமேனியை உடையவனாயிற்று. உன்னை நாங்கள் இழப்போமா? ஆகினாலே இந்த பாசுரத்திலே திருநாவாயிலே எம்பெருமானை இழக்க முடியாமல் விட முடியாமல் ஆழ்வாருடைய தவிப்பு வெறுப்பு பார்த்தோம், அவருடைய நோவு பார்த்தோம், இப்ப தவிப்பு. அதனாலே என்னோடு சம்சிலேஷிக்கைக்காக திருநாவாயிலே வந்தருளின இந்த குணத்தை அனுசந்தித்துங்கிறார். எனக்காக திருநாவாயில வந்திருக்கிறாயே எம்பெருமானே அப்படின்னு தான் தோன்றது. அந்த குணத்தை நினைத்தா விட முடியல. என்றோ உன்னை நான் அணுகப் பெறுவது என்று எப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்று அழைய நிற்பன் திருமாலே திருமாலே அப்படின்னு உன்னையே அழைத்துக் கொண்டிருப்பேன். என்ன உன்னுடைய குணத்தை பார்த்த எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே நீ எம்பெருமானே அப்படின்னு. அந்தோ அணுகப் பெருநாள் என்று எப்போதும் அந்தோ அணுகப் பெருநாள் என்று அணுகப் பெருநாள் என்று கொள்ளும் இந்த என்று முன்னாடி என்று ஒண்ணு சேர்த்துக்கணும். என்று அணுகப் பெருநாள் என்று எப்போதும் இருக்கும். என்னைக்கு நான் எம்பெருமானை அணுகப் போகிறேனோ என்று எப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்று இப்படி சிந்தை கலங்கி திருமால் அப்படின்னு சொல்லி கொள்வேன். திருமாலே திருமாலே சொல்வேன். கொந்தார் மலர்ச்சோலைகள் கொந்து ஆர் கொத்து கொத்தாக ஆறு சூழ்ந்திருக்கிற மலர்கள் அந்த மலர்கள் இருக்கிற சோலைகள் அர்த்தம். கொந்தார் மலர்ச்சோலைகள் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம் மாமணி வண்ணா இப்படி உன்னை ஆசைப்பட்டு பெறாதே ஒழிந்தாலும் நிராசனாய் விடமாட்டாதே. நிராசனாகனா ஆசையை விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? நிராசன்ற வார்த்தை மலையாளத்தில் உண்டு. நிராசனா ஆசையை விட்டு ஓடி போயிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி விட முடியாமல் விண்ணையும் என்னோடு சம்சிலேஷிக்கைக்காக திருநாவாயிலே வந்திருந்தருளின இக்குணத்தை அனுசந்தித்து என்றோ உன்னை நான் அணுகப் பெறுவது என்று எப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்று அழையானிருப்பன். ஆர்த்தையான பிரதை மாதாபிதாக்களை கூப்பிடுவது போலேன்னு ஒரு விஷயம் சாக்ஷா சுவாமி சொல்ற. ஒரு குழந்தை மாதிரி கூப்பிடுவேன்னு அர்த்தம். குழந்தை அம்மா என்ன பண்றா அப்படின்னு கேட்டா உள்ள ஏதோ காரியங்கள்லாம் இருக்கும். அப்ப குழந்தை விட்டுடுவா சில சமயம். இது அழுதுன்னு இருக்கும். அழுதா கூட பட்டுங்க வாமா ஓயாத உன் கூட இதே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இறக்கி வச்சுட்டு அழுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காரியமாக வேகமாக அம்மா ஓடி போயிட்டா கூட அந்த குழந்தைய நிராசையாக இனிமே நமக்கு அம்மா கிடையாதுன்னு விடாதுங்க. அதாவது அம்மானு கத்தின்னு அம்மா கிட்டே போகும் இல்லவா? அந்த மாதிரி ஆர்த்தியான பிரதையானது எப்படி அம்மாவை கூட்டு கொண்டு அம்மா கிட்டே போகுமோ அந்த மாதிரியாக நீ என்னை அருளாதொழிவாய் அருள் செய்தடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கே புக வைப்பாய் எது செய்தாலும் சரி நான் அந்தோ அப்படின்னு நான் எப்பொழுதும் திருமால் என்று அழையானிருப்பன். திருமாலே திருவாரே என்றுதான் அழைத்துக் கொண்டு இருப்பேன் என்பதாக தன்னுடைய தீவிரமான ஆசையை அதற்காக தீவிரமான ஒரு பிரார்த்தனை அதற்காக தீவிரமான ஒரு ஆக்ரந்தனம் எம்பெருமானிடம் எம்பெருமானே அந்தோ எப்போது நீ கூட்டுக்கொள்வாயோ என்பதாக அழைத்து கொண்டிருத்தல் இந்த விஷயத்தை எல்லாம் சாதிக்கிறார். நீ பலஸ்ருதி மண்ணம்மடி மாட நல் நாவாய் உள்ளானை தென்னம்மதில் தென்குருகூர் சடகோவன்
பன்னார் தமிழ் ஆயிரத்தி பத்தும் வல்லார் மண்ணாண்டு மணங்கமழ்வர் மல்லிகையே. இந்த திருவாய்மொழி வல்லவர்களுக்கு என்ன பலன்னா, சுருக்கமாக பிள்ளான் சாதி லோகத்திலே மணங்கமழ்வர் பூ எப்படி மனத்தோடு இருக்குமோ அந்த மாதிரி இவர்களும் அனுபவத்தோட இருப்பார்கள். மல்லிகை பூ இருக்கோயோ அது பூக்கச்சா ஆரம்பிக்கிற மனம், அந்த பூ வாடி அந்த பூ ஒண்ணுமில்லாத போற வரைக்கும் அந்த மனம் அப்படியே இருந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவர்களுக்கு பகவத் அனுபவங்கிறது மல்லிகை பூவுக்கு மனம் போலே இந்த ஆத்மாவுக்கு பகவத் அனுபவம் அப்படின்னு இருக்குங்க. இது ரொம்ப அழகான விஷயமா தோன்றது. அதாவது இப்படி கொடுத்துட்டாருன்னா ரொம்ப சௌரியம். மல்லிகை பூவுக்கு மனத்தை கொடுத்தா போலே, தேனுக்கு சுவையை கொடுத்தா போலே, அப்புறம் ஜலத்துக்கு அந்த குளிர்ச்சியை கொடுத்தா போலே, நமக்கும் பக்தியும் பகவத் அனுபவத்தையும் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அதையே சுவாவமாக கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஆனா அப்படி எம்பெருமாள் கொடுக்கல. ஆனா கொடுக்காட்டா பரவாயில்ல, இந்த திருவாய்மொழியை மூலமாக அதை நாம் பெற முடியும் அப்படின்னு சாதிக்கிறார். மண்ணா ஆண்டு இந்த லோகத்தையும் ஆண்டு மணங்கமழ்வர் மல்லிகையே, மல்லிகை போல அவர்கள் பக்தி மனத்தோட பகவத் அனுபவ மனத்தோட கூட இருப்பார்கள். ஆனால் இப்படி தென்திருநாவாய் எம்பெருமானை இப்படியெல்லாம் ஆழ்வார் அலற்றி பேசி இந்த திருவாழ்மையை வல்லவர்களுக்கு கடையில் இந்த ஐகிக போகம் கிடைக்கும். ஐகிக்கானா இந்த லோகத்துல இருக்கிற போகம், ஆமுஷ்மிகானா மேல் லோகத்துல இருக்கிற போகம். இந்த லோகத்துல அவன் சௌக்கியமா இருப்பான்னா இதுக்காக இத்தனை பத்து பட்டு வாழ்ந்தார் அப்படின்னா சாட்சாத் சுவாமி சொல்றாரு, அப்படி அர்த்தம் இல்லை. மண்ணா அண்டு அப்படிங்கிறதுக்கு பகவத் பாகவத விஷயத்திலே உபயோகித்து ஐஹிக ஐஸ்வர்ய அனுபவத்தை பகவத் பாகவத விஷயத்திலே உபயோகித்து, மண்ணாண்டுனா இந்த மண்ணுல கூட பூமியில இருந்து கூட இத பகவத் விஷயத்திலே இந்த தன்னுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதாவது இந்த மண்ணாண்டுங்கிறத மணங்கமழ்வர்ன்னு கொள்ளியோ அதை மண்ணாண்டுலையும் சேர்த்துக்கணும். அப்புறம் மணங்கமழ்வர் மல்லிகைங்கிறது ரெண்டு இருக்கு. மண்ணாண்டு மணங்கமழ்வர் அப்படின்னா இந்த பூமியை ஆண்டு இருக்கும் போதே இவர்கள் மனத்தோட இருப்பார்கள், பக்தி மனத்தோட இருப்பார்கள். அதாவது பூமியை ஆண்டு கொண்டிருந்தா கூட எல்லாம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதாக அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பகவத் அனுபவம் கொஞ்சமும் குறைவில்லாமல் அந்த ஐஸ்வர்யத்தை பகவத் அனுபவத்திலே விநியோகித்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கை காலிலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு என்னென்ன இருக்கோ, என்ன சரீரம், என்ன மனசு, என்ன ஐஸ்வர்யம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பகவத் விஷயத்திலே உபயோகித்து அவர்கள் மனத்தோடே இருப்பார்கள். அப்புறம் மல்லிகையே அப்படிங்கிறது கொள்ளியோ அது மல்லிகை பூ மாதிரி. மல்லிகை பூக்கு எப்படி மனங்கிறது இயற்கையாவே இருக்கும், அந்த மாதிரி நித்த சூரியனுக்கு இயற்கையாக இருக்கொல்லியோ அந்த மாதிரி இவனும் சீதைகின்ற லோகத்திற்குவை இயற்கையான ஒரு பக்தியோட அனுபவத்தோடு கூட அங்கேயும் அனுபவிப்பார். அதனால இந்த லோகத்திலையும் பகவத் அனுபவம் இருக்கும், அந்த லோகத்திலையும் பகவத் அனுபவம் இருக்கும். இந்த லோகத்துல பகவத் அனுபவம் பூர்ணமாக இருக்கும்ங்கிறது தான் மண்ணாண்டுன்னு சொல்ற. அந்த லோகத்துல பகவத் அனுபவம் நித்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மணங்கமழ்வார் மல்லிகையே அப்படின்னு சொல்றார். அதனால இத்திருவாய் வழிவல்லார் ஐகிகாமுஷ்மிக சகல போகங்களையும் புஜிக்க பெறுவார் அப்படின்னு நித்திய விபூதியிலே பகவத் அனுபவ பரரை போலே மல்லி அப்படின்னு அங்க சாட்சாசமய அர்த்தங்கள்லாம் சாய்ச்சிருக்கேன். இங்க இப்போ வண்ணம் மணிமாட நல் நாவாய் உள்ளானை பல வர்ணங்கள் நானா வர்ணசாலி மணிமய பவன அப்படின்னு சாதிக்கிறேன். பலவிதமான வர்ணங்கள் நிறங்கள், அந்த நிறத்தோட இருக்கக்கூடிய மணிமாடங்கள், அந்த மணிமாடங்களோட இருக்கக்கூடிய நாவாய், அதுவும் நல் நாவாய், அந்த நாவாயில இருக்கக்கூடிய எம்பெருமானை, திண்ணம் மதில் தென்குருகூர் சடகோபன் திருடமான மதில்களை உடைய தென்குருகூர் சுந்தரமான திருகூர் சடகோபன், பன்னார் தமிழ் ஆயிரத்து பன்னிலாலே தன்னுடைய பாட்டுகளாலே அருளி செய்த ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் மண்ணாண்டு மணங்கமழ்வர் மல்லிகையே அப்படின்னு அவர்கள் இந்த லோகத்திலையும் சரி மேல் லோகத்திலையும் சரி பகவத் அனுபவத்தை பூர்ணமாக பெற்று அவர்கள் சௌக்கியமாக இருப்பார்கள் என்பதாக இதனுடைய தாத்பரியம். இத்திருவாய்மொழிவல்லார் ஐகிகாமுஷ்மிக சகல போகங்களையும் புதிக்க பெறுவர் என்கிறார் வல்லி மத்தியத்த யோகாதபிச்ச சுவிதித ஸ்ரீவச்சோ வாச்ய பாவாத் பூம்யாத்யைஸ்வர்ய யோகாத் அவதரண தசா சாகச்சரியாத் ஸ்வபர்த்து சந்தாதிருத்வாத் சுபோதப்ரத துஹிதஹரத்வாத் சமாசன்ன பாவாத் ரக்ஷா ஸ்ரீ சம்சடாரிஹி பிரதயதி ச சுமஜ்ஜானி பாவேன நாதம். எம்பெருமானை சுமஜ்ஜானி பாவத்திலே அதாவது ஸ்ரீயப்பதி என்கிற பாவத்திலே ஆச்சரியமான பிராட்டியை நாயகியாக கொண்டவன் என்கிற பாவத்திலே அனுபவிக்கிறான் பார்த்தோம்.
பூமியாத்வைஸ்வர்ய யோகாது அப்படிங்கறதுதான், அதாவது பூமி பிராட்டி, அப்புறம் மணாளன் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் அப்படின்னு ஸ்ரீ பூமி நீலா நாயகன் அப்படியாக எம்பெருமானை பார்த்து அவதரண தசா சாகச்சரியாது ஸ்வபர்த்து, தன்னுடைய பர்த்தா எப்ப எப்ப அவதாரம் பண்ணுகிறாரோ அப்பப்பெல்லாம் கூடவே அவதாரம் பண்ணி இருக்கார், விட்டு பிரியாமல் இருக்கிறார் அப்படின்னு தாத்பரியம். அதைத்தான் திருமாலே முதலான விஷயங்கள்லாம் சொல்றக்க, எப்போதுமே மால் எப்போது அவதாரம் பண்ணாலும் திருவோட கூட தான் அவதாரம் பண்ணியிருக்கான், அந்த திருவை விட்டு பிரிய முடியாமல் வியாமோகத்தோடே இருக்கிறபடினாலே ராகவத்தே பகவத் சீதா லுக்மணி கிருஷ்ண ஜன்மிங்கிற மாதிரி எல்லா ஜென்மத்தையும் விட்டு பிரியாமல் இருக்கிறான், அப்படிப்பட்ட சிநேகத்தோடு பரஸ்பரம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிறார். சந்தா திருத்வாது ஸ்வபர்த்துகுனா தன்னுடைய பர்த்தாவை பிரியாமல் இருக்கார், சந்தா திருத்வாத்தனா சேர்த்து வைக்கிறார், பெருமாளை நம்மையும் சேர்த்து வைக்கிறார், புருஷகாரமாக இருக்கிறார், இதுவும் திருமாலே அப்படிங்கிறதுக்கு தாற்பயம். ஏன்னு கேட்டால் பிராட்டி கிட்ட அத்தனை வியாமோகம் இருக்கிறபடினாலே அவள் எதை சொன்னாலும் மீறாமல் இருக்கிறபடினாலே நமக்கு புருஷகாரமாக இருக்கிறான்னு தாற்பயம். சுபோத பிரத துஹிதஹரத்வாது சுபோத பிரத, நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அது. இந்த பாட்டிலே மருளே இன்றி உன்னை என் நெஞ்சத்திருத்தும் தொருளே தொரு தன் திருநாவா எந்தேவே அப்படின்னு ஞானத்தை தெருளே தருவான், ஞானத்தை தருவான், பகவானுடைய சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை பற்றிய ஞானத்தை தந்தவனே அப்படின்னு சொல்ற. இந்த திருவாமியில எம்பெருமானை பற்றி சொன்னதெல்லாம் பிராட்டியை பற்றி சொன்னதாகத்தான் வியாக்கியானம் பண்ணிட்டு வந்திருக்கார் சுவாமி தேசிகன். அதனால இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பிராட்டி என்று அர்த்தம். அப்புறம் துரிதஹரத்வாது பாபத்தை போக்கக்கூடியவர், நம்முடைய தடைகளை எல்லாம் போக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தேவாசுரம் செற்றவனே அப்படிங்கிற இடத்துல தெரியுது. அங்கேயே தேவாசுரம் செற்றவனே திருமாலே அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதனால அங்க பிள்ளாம் தாற்பயம் சாதிக்கும் போது ஆசிரித ஜன அனிஷ்ட நிவாரண சுபாவனம், ஆசிரியர்களுக்கு விரோதியை ஒழிப்பவன் சொல்றாரு இல்லையோ, அதனால நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியவர் திருமால், பிராட்டியம் எம்பெருமானும் அப்படிங்கிறது தெரியுது. சமாசன்ன பாவாத்து, சமாசன்ன பாவாத்தான் நமக்காக பக்கத்தில் வந்திருக்காங்க. இத தேவன் விரும்பி உரையும் திருநாமவாய் அப்படின்னு ஒன்பதாவது பாசத்துல என்ன அப்படின்னால எம்பெருமான் நமக்காக நம் பக்கத்திலே வந்து திருநாவாயிலே வந்து சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிற சொன்ன மாதிரி பிராட்டியும் நமக்காக பக்கத்துல வந்திருக்கார் அப்படிங்கிற அர்த்தமானது இங்கே தெரிகிறது. அதே மாதிரி கொந்தார் மலர் சோலைகள் சோழ் திருநாவாய் வந்தே உரைகின்றான் பத்தாம் பாட்டை சொல்லும் போது என்னோடு சம்சேஷிக்காக திருநாவாயிலே வந்திருந்தருள இந்த குணத்தை அனுசந்தித்துன்னு சொன்னார். அதாவது ஒன்பது பாசுரம் வரைக்கும் பார்த்தோமானால் இதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று அவர் கொண்டு வந்திருக்கார். இப்போ நான் திருநாவாய் எம்பெருமானை எப்பொழுது பார்க்க போகிறேனோ எப்பொழுது சேவிக்க போகிறேனோ திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ அப்படின்னு தான் ஆரம்பித்தார். இதுல ஒன்பது பாசுரம் வரைக்கும் ஒரு பரிகாரம் அவருக்கு கிடைக்கல. எம்பெருமான் கடாட்சிக்காமல் இருந்தவாறே அவர் எம்பெருமானை இன்னாதாகிறார், தன்னை நினைத்து நொந்து போகிறார், எல்லாம் இருக்கு. ஆனால் ஆழ்வாருக்கு கடைசியில ஒரு சமாதானம்ங்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா, எனக்காக திருநாவாயிலே அவன் வந்து இருக்கிறான் அப்படிங்கிற குணத்தை அனுசந்தித்து ஆழ்வாருக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, திருமால் என்று அழைப்பன், அப்ப அந்த எம்பெருமான் அனுபவிக்கணுங்கிறத மறுபடியும் திருமால் என்று அழைப்பன், இல்லாட்டா விட்டு போகணும் இல்லையோ, அப்படிலாம் விட்டு போகாமல் என்னோட சம்சேஷிக்காக திருநாவாயிலே வந்திருந்தருளே இந்த குணத்தை அனுசந்தித்து அப்படின்னு சொல்றபடினால அந்த குணத்தை அனுசந்தித்து அந்த எம்பெருமானை நாம் அழைக்கலாம், கட்டாயம் அவன் அனுகிரகம் கிடைக்கும் என்பதாக ஆழ்வாருடைய ஒரு பாவம் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலையும் சமாசன்ன பாவார் அப்படின்னு சொல்ற. எல்லாத்துக்கும் மேல பிராட்டியார் இருக்கிறபடினாலே புருஷ காரணமாக பிராட்டியாரும் இருக்கிறபடினாலே இங்க பகவத் அனுபவம் கிடைக்கும்னு அர்த்தம். லக்ஷ்மியா சீசம் சட்டாரிகி பிரதயதி சுமஜ்ஜானி பாவேன நாதம் சுமஜ்ஜானிங்கிற அர்த்தம் முன்னாடியே சொன்னேன். சுமத் அப்படின்னா சர்வஜான பிராட்டின்னு அர்த்தம், அவரை பத்தியாக கொண்டவர், பத்னியாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பத்னி யாருக்குமே கிடையாது என்னும்படியாக சர்வேஸ்வரியான சர்வஜையான அப்புறம் சீலா தினவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணம் அப்படின்னு பாஷ்யகாரர் சாதிக்கிற மாதிரியாக அனவதிக அதிசய அல்யாண குணங்களை உடையவர், பெருமாளுக்கு சமமாக கல்யாண குணங்களை உடையவர், அவரை பத்தினியாக கொண்ட பெருமை என்பது எம்பெருமானுக்கு இருக்கிறது. அதை இங்கே ஆழ்வார் அனுபவித்தார். அதை பத்தாவது பாசுரத்திலே கடைசியில சிந்தை கலங்கி திருமால் என்றழைப்பன்னு, திருமால் என்றழைப்பன் சொன்னபடினா அந்த திருமால் அப்படிங்கிறது அந்த திருவாமி மொத்தத்துக்கும் சாரம் என்பதாக இங்கே சுவாமி அனுசந்தானம்.
நேரத்துல. அடுத்த திருவாய்மொழி, மல்லிகை கமல் தன்றலீருமாலோ வன்குறிஞ்சீசை தவறுமாலோ செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலோ பள்ளியந்தாமரை கண்ணனிம்மான் ஆயர்கள் ஏரறியம்மா ஏரறியேலே எம்மாயோன் புல்லிய முலைகளும் தோளும் கொண்டும் புகலிடவரிகளும் தமியமாதோ என்பதாக ஒரு நாயிகா பாவத்திலே ஒரு கோபஸ்திரீயனுடைய பாவத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.